உலகமே ரஷ்யாவையும் உக்ரைனையும் பார்க்கறது மாதிரியே இலங்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பெரிய அளவில் ஆர்வம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் பிரச்சனை அப்படிங்கிறது மற்ற அண்டை நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அந்த வகையில் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆட்சி மாற்றம், அதிபர் மாற்றம், ஆனால் இன்னமும் அங்கே காட்சி மற்றும் மாறலை. மக்கள் தொடர்ந்து பசி பட்டினியில் அங்கே நித்தம் செத்து போய்கிட்டு இருக்காங்க. அதில் நம்முடைய தமிழ் உறவுகள் உட்பட பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போது புதுசாக அங்கே என்ன பிரச்சனை முளைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, சீனா ஏற்கனவே கடன் கொடுத்து அங்கே இலங்கைக்கு உதவுறதா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கப்பல் துறைமுகத்தெல்லாம் கைப்பற்றிடுச்சு. இப்போ சீனாவோட கட்டுப்பாட்டில் தான் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இருக்கு. இப்போ இந்த துறைமுகங்களை நேரடியாக கண்காணிக்கிறதுக்கான, அந்த துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சீனாவுக்கு கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு இலங்கை அரசு. ஏற்கனவே ராஜபக்சேவினுடைய குடும்பம் அப்படிங்கிறது ஆட்சியில் இருந்தப்பயே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருபுறம் வந்து நேசக்கரம் நீட்டுவதற்காக தொடர்ந்து உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் ஆகட்டும், உணவுப் பொருட்களாகட்டும், மருந்து பொருட்களாகட்டும், பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட வாகன எரிபொருட்களாகட்டும், இது எல்லாத்தையும் கொடுத்து உதவினாலும் அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் பலமானவங்க அப்படிங்கிற அடிப்படையில் சீனாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது. அதை பயன்படுத்தி இலங்கைக்குள்ள இப்போது சீனாவினுடைய அந்த உளவு கப்பல் ஒன்று பயணிக்க போகுது. இது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. சரி, இந்த தகவலை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் அதன் மூலியமாக இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீன உளவு கப்பல் என்னென்ன வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்முடைய ரா உளவு அமைப்பு, வெளிநாட்டு உளவு அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் அடிப்படையில் மத்திய அரசுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, சீன உளவு கப்பல் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தில் இருந்து சரௌண்டிங்கில் 750 கிலோமீட்டர் நீள அகலம் உள்ளிட்ட 750 கிலோமீட்டர்களில் அவங்களால எளிதாக உளவு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த 750 கிலோமீட்டரில் நம்முடைய தமிழ்நாடும் வருது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் உளவு பார்க்கக்கூடிய வேலையை தான் சீன உளவு கப்பல் செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரியான ரா உளவு அமைப்பினுடைய எச்சரிக்கையை ரொம்ப சாதாரணமாக நம்மளால் பார்க்க முடியாது. இது இந்தியாவுக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய அரசு அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விவரமும் இன்னும் வெளியிடப்படலை. சத்தம் இல்லாமல் காய் நகர்த்தக்கூடிய வேலையை இந்திய அரசு நிச்சயமாக செய்யுங்கிற நம்பிக்கையில் இந்திய மக்கள் அடுத்த கட்ட செய்தியை நோக்கி நகர வேண்டியும் தேவை இருக்குது. குடியரசுத் தலைவர் பிரதமருடைய புகைப்படம் எந்த இடத்துல இடம்பெறணும், செய்தித்தாள்களில் ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு இடம்பிடிச்சிருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த போட்டியுடைய முதல் நாள் தொடக்க விழா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த நேப்பியர் பிரிட்ஜ் பாலத்தை கடந்து வரும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு மனமகிழ்ச்சி. நேரு விளையாட்டு அரங்கத்தில் நுழையும் போது பாஜகவினர் மட்டுமில்லாமல் திமுகவினரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்ற விதம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. திமுக பாஜகவினுடைய நெருக்கம் அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கிடையில் ஒரு நல்ல கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணமாக கலைஞர் காலத்தில் இருந்த விஷயங்களை மு க ஸ்டாலின் ஃபாலோ பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தோல் மேலே கை போட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறதாகட்டும், இன்முகத்தோடு சிரித்து பேசுகிறதாகட்டும், இந்த எல்லா நகர்வுகளுமே 3 சேராக இருந்தது மேடையில் திடுதுப்புனு 7 சேராக மாற்றப்பட்டதாகட்டும், மத்திய இணையமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையாகட்டும், விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவினருக்கும் உட்கார்றதுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்தவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு புறம் வந்து அரசியல், இன்னொரு புறம் தமிழனுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது.
முதலமைச்சர் பட்டு வேட்டி சட்டையில் அசத்தன மாதிரி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து கதர் ஆடை உடுத்தி அதில் வந்து சதுரங்க விளையாட்டுக்கான அடையாளங்களோடு அவர் வந்து பங்கேற்றது அப்படிங்கிறது பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்தது. வணக்கம் சென்னை அப்படின்னு அவர் உதிர்த்த வார்த்தைகள் மோடி மேலே கோபத்தில் இருந்தவங்க கூட அவரை பார்த்து சிரிக்கக்கூடிய வகையில் வந்து நகைப்புடன் இருந்தது. பெரிய அளவிலான ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல தமிழ்நாட்டினுடைய பங்கு அப்படிங்கிறது நேற்றைய தினம் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறுகிய காலத்திலேயே 4 மாத காலத்திலேயே பெரிய அளவிலான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாயிலிருந்து மட்டும் இல்லை பிரதமருடைய அந்த பேச்சின் மூலியமாகவும் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விழா செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கணும் அப்படின்னா உலக அரங்கில் சர்வதேச அளவில் வந்து நாட்டு மக்கள் வந்து பங்கேற்கணும். அப்படிப்பட்டவங்க அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு பெரிய அளவில் ஆர்வப்படுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்த முயற்சி அப்படிங்கிறது நேற்றைய தினம் அவருக்கு பெரிய அளவிலான வெற்றிக்கான தொடக்க புள்ளியாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் நேற்றைய தினம் பாஜகவினர் பேசின பேச்சாகட்டும் இந்த ஒட்டப்பட்ட போஸ்டர் ஏன் வந்து ஒட்டப்பட்ட போஸ்டரில் வந்து மோடியினுடைய படம் இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு தமிழக அரசு அளித்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது எப்போ எங்களுக்கு தகவல் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம அவங்களுடைய போஸ்டரை பதிவு பண்ண முடியும். அந்த வகையில் எங்களுக்கு தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்றைய நாளிதழ்களில் நாங்கள் வந்து விளம்பரத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன செய்தியை வந்து பெரிய அளவில் உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கிட்டுச்சு. அதே நேரத்தில் இது வந்து தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பங்களிப்பு இல்லாமல் இதை நடத்த முடியாது. அதனால் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடி அவர்களுடைய படம் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிய வச்சுருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க. இதை தமிழக அரசு செயல்படுத்துங்கிற நம்பிக்கையும் உயர்நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் நெறிமுறைகளோடு நேற்றைய தினம் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் தமிழனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் வந்து மாமல்லபுரத்தினுடைய அந்த அடையாள சின்னத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் பரிசளித்தாக இருக்கட்டும். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அமைச்சிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட கிராஃபிக்ஸ் ஏரியா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை விக்னேஷ் சிவன் வந்து பெரிய அளவில் கோஆர்டினேட் பண்ணி அதுக்குண்டான ஆங்கரிங் பண்ண பாவனாவும் வந்து சரியான அளவில் தமிழ் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி தேவையான இடத்துல வந்து நிப்பாட்டி தேவையில்லாததை கட் பண்ணி பேச்சில் வந்து மெருகூட்டி பார்வையாளர்களை கவர்ந்து இழுத்த விதம் அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஆங்கராக அவங்க பணியாற்றிய விதம் அப்படிங்கிறது பெருமை மிகு தருணமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அவங்களுடைய அனுபவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா பார்வையாளர்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்த ஒரு விஷயம் கமலஹாசன் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை அவருடைய அந்த கனத்த குரல்களையும் கம்பீரமான ஒரு குரல்களையும் ஒரு பணிவான ஒரு தொய்வுலையும் ஏகப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய குரல் மூலியமாக அதில் நடித்து காமிச்சிருப்பார் நடிகர் கமலஹாசன். பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அந்த கிராஃபிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் வரைபடங்கள் வரைஞ்சி ஒற்றை பெண்மணி இல்லை இரண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை அழகாக வரைந்த விதம் அப்படிங்கிறது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதே நேரத்தில் பின்னணியில் லிடியன் அப்படிங்கிற அந்த மியூசிஷியன் வாசித்த அந்த வாசிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அமைதி கொள்ள செய்தது. அவர் வாசித்து முடித்ததுக்கப்புறம் அரங்கமே அதிரக்கூடிய அளவில் கைதட்டல் ஓசையும் இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக அவர் கண்ணக்கட்டி வாசித்த விதமாகட்டும் ரெண்டு பாடல்களை ஒரே நேரத்தில் வாசித்து காட்டின விதமாகட்டும் இது எல்லாமே பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இது ஒரு புறம் இருக்க பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மகிழ்ச்சி மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற டிஎம்கேவினுடைய அந்த வாசகத்துக்கு யதார்த்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட விதம் அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய திமுகவினர் பாஜகவினரை பெரிய அளவில் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. வெளியில் தான் வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாங்க மோடியவர்களே அப்படின்னு வரவேற்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழா அதுலேயும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கலந்து கொள்ள இருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடியும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியோட தி லெஜண்ட் படத்துக்கு ரசிகர்கள் பெரிய அளவிலான உற்சாகம் அப்படிங்கிற செய்தியை நோக்கி கடந்து போகலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேலே வந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் முதல் தடவையாக வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அவர் படம் வெளியாக இருக்குது.
அப்படிப்பட்ட ஒரு படம் வந்து இந்தியாவில் இருக்க மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் வந்து 2000 மேற்பட்ட தியேட்டர்ஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமானது, பணத்தால் சாத்தியமானது அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய விளம்பரம் யுக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் கையில் எடுத்திருக்காரு லெஜண்ட் சரவணா. அவருடைய அப்பா யோகரத்னம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சித்தப்பாவாகட்டும், இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்க தாத்தா காலத்திலிருந்து ஒரு பெரிய அளவிலான பிஸ்னஸ் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேலே தன்னை விளம்பரப்படுத்தி தனக்கான அடையாளத்தை பதிக்கிறதுல லெஜண்ட் சரவணா பெரிய அளவில் அக்கறை காட்டினவர் தான். பேரம்பேத்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து உருவாகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒன்று வரலாறு இருக்குது அப்படின்னா அது லெஜண்ட் சரவணா தான். அவர் முகபாவனைகள் வந்து கோபமாகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் சிரிப்பாகட்டும் எதுவுமே வந்து முகத்தில் வந்து பெரிய அளவில் காமிச்சிக்காத தெலுங்கு பட ஹீரோ மாதிரி அவர் நடித்த விதம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பேசு பொருளாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் கட்டிங் இது எல்லாமே வந்து அந்த படத்தில் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. டேரக்டர் 2 வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஜேடி ஜெரி இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படம் வந்து ப்ரொடியூசிங் வந்து பெரிய அளவில் சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கு. அதே நேரத்தில் லெஜண்ட் சரவணாவனுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது சொல்லும்படியாக இல்லை அப்படின்னாலும் இந்த படம் பேசு பொருளாக மாறி இருக்குது. லெஜண்ட் சரவணாவுக்கு மிகப்பெரிய அளவிலான அட்வர்டைஸ்மெண்ட்டையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரவணா ஸ்டோர்ஸருடைய விற்பனையும் இதன் மூலியமாக அதிகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க பயணிக்கிறாங்க. அடுத்த படம் எடுத்துடாதீங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு புறம் சொல்கிறாங்க. இன்னொரு படத்தில் நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் நடிக்கணும்னு இன்னொரு பக்கம் ரசிகர்கள் சொல்கிறாங்க. இதை எதையுமே காதில் வாங்காமல் லெஜண்ட் சரவணா அடுத்த ஒரு படத்தில் நிச்சயமாக நடிப்பார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு புறம் மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் பணி நியமன முறைகேடு, தமிழ் நடிகை வீட்டில் 28 கோடி ரூபாய் பறிமுதல். என்னப்பா இது, நம்மெல்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், ஆனால் இங்கிருந்து அங்கே போன நடிகை ஒரு அமைச்சரோட தொடர்புல இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேடு பண்ணி 28 கோடி ரூபாய் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. 5 கிலோ தங்கமும் வர கைப்பற்றியிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் அவர் பிரதா சட்டர்ஜி அவர் வந்து மேற்கு வங்க அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான அவரால் நெருக்கடி ஏற்பட்டு அவர் இப்போ பதவி விலகல் செய்யப்பட்டிருக்காரு நம்முடைய மம்தா பானர்ஜி மூலியமாக. ஒரு நடிகைக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்து அவர் பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஆசிரியர் பணி நியமனத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அரசு அதிகாரிகள் பணி நியமனம் அப்படிங்கிறது நம்பிக்கையற்ற வகையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு. இது மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு, மற்ற சம்பவங்கள் வெளியில் வரலைங்கிறது தானே யதார்த்தமான உண்மை. மற்ற மாநிலங்களில் மட்டும் குற்றங்கள் நடக்கலையா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. சரி, ஒரு ஜாலியான ஒரு நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சக பயணிகள் ட்ராவல் பண்ணுவாங்க, கூடவே ஒரு பாம்பும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து கேரளாவோட திருவனந்தபுரத்திலிருந்து புதுடெல்லி நோக்கி போன ட்ரெயினில் இருந்திருக்கு. மேல் படுக்கையில் இருந்த போய் உக்கார போனவர் பாம்பு வந்து அந்த இடத்துல படுத்து கிடந்தப்போ தள்ளிப்போ அப்படின்னா சொல்ல முடியும். ஓ, அந்த பாம்பை பார்த்த உடனே பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் செயினை பிடிச்சி இழுத்துருக்காரு, நாட்டு பார்த்து வாழை பிடிச்சி இழுத்துருந்தார் அப்படின்னா நேரம் வந்து அவர் இறந்து போயிருப்பார். யதார்த்தமாக வந்து கவனமாக அவர் செயல்பட்டதனுடைய விளைவு வந்து தப்பிச்சு பிழைச்சி கோழிக்கோட்டில் அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவில் நாடே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஒரு சாமியார் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலம், அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் வந்து நாட்டிலேயே மிகப்பெரிய அளவிலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊரில் ஒரே ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பாடம் தானே சொல்லிக் கொடுக்கணும், மாணவர்கள் வந்து கிளாஸில் நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை வந்து சரியாக செய்யணுங்கிறது தானே கடமை. ஆனால் இதெல்லாம் தாண்டி வித்தியாசமான ஒரு நடைமுறையாக மாணவர் ஆசிரியருக்கு வந்து மசாஜ் செஞ்சு விடுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் அப்படிங்கிறது தவறானது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு. அதை ஃபோட்டோ பிடிச்சி பெரிய அளவில் காமிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியை ஒருவருக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கை அமைக்கி விட்றது, கால் அமைக்கி விட்றது உள்ளிட்ட வேலைகளை செய்யக்கூடிய விஷயத்தை வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த மாநிலத்தை பொறுத்தளவில் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் ஆச்சரியப்பட வேண்டாம். ஸோ ரோடு இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, ஆனால் நாட்டிலேயே வந்து முன்னோடி மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் தார் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தார் இருக்காது, ரோடு இருக்காது, ஆனால் இதுதான் ரோடுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. வண்டிலாம் அதில் தான் போயிட்டுருக்கும், ஊர்ந்து போயிட்டுருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 அடி 6 அடிக்கு பள்ளம் இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னுங்கிற அந்த பலாகைகள் கூட இருக்காது. ஆனால் குஜராத் வந்து பெரிய அளவிலான இந்தியாவின் மிக உயர்ந்த மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும்
எப்படி மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நடிகருடைய நிர்வாண புகைப்படம் அப்படிங்கிறது தொடர்ந்து 4 நாட்களாக பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நடிகர் வந்து பேரும் புகழும் வாய்ந்த நடிகர், அப்படிப்பட்டவர் ஒரு நிர்வாண போஸ் கொடுக்கறதுங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக. ரன்வீர் கபூர் அவருடைய அமீன் சிங் அவருடைய புகைப்படம் அப்படிங்கிறது அட்டைப்படத்தில் வெளியாகி அது ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மூலிமா அவருக்கு மிகப்பெரிய அளவிலான வருவாய் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி அவரும் பேச பொருளாக மாறி இருக்கார். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பெண்கள் கமிஷன் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய அந்த படங்கள் அப்படிங்கிறது தினந்தோறும் வெளியாகிட்டு இருக்கு, ஆனால் ஒரு ஆணுடைய நிர்வாண படம் அப்படிங்கிறது இந்தளவுக்கு பேச பொருளாக மாறி இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வேதாந்தா நிறுவனத்தை விரட்டி எடுத்த திமுகன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இதனால் கை கழுவி போனது எவ்வளவு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. வேதாந்தா நிறுவனத்தின் மூலியமாக தூத்துக்குடியில் நடந்த மிகப்பெரிய அளவிலான போராட்டம், அந்த போராட்டத்தை மக்கள் முன்னிறுத்தி பெரிய அளவில் நடத்தி காமிச்சாங்க. அதில் அவங்களுக்கு வெற்றி கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் வேதாந்தா நிறுவனத்தால் அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து ஆலையை இயக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ காற்று மாசுபாடு, பொல்யூஷன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாகப்படுத்தி மட்டும் இல்லாமல், அந்த இடத்துல துப்பாக்கி சூடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் டிஎம்கே கிரிட்டிசிசம் பண்ணிச்சு. இவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே மறுபடியும் வேதாந்தா நிறுவனம் வந்து செயல்பட தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி மூலமா புரிஞ்சுக்க முடியுது. சோழராணி செம்பியம் மகாதேவியினுடைய சிலை வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிலைகளை பாதுகாக்கக்கூடிய வேலையோ அதை போற்றி பேணக்கூடிய வேலையோ நம்ம செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் மதம் மாறிட்டமே, நம்ம தான் இனம் மாறிட்டமே, நமக்கு தான் வந்து நம்முடைய வரலாறும் பாரம்பரியமும் தெரியாதே. 500-600 ஆண்டுகள வரலாறை வச்சுக்கிட்டு உலகத்தில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம், ஆனால் கிட்டத்தட்ட 400,000 ஆண்டுகளுக்கான வரலாறை வச்சுக்கிட்டு பாரம்பரியத்திலையும் பெருமையிலையும் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தமிழை வந்து இன்னமும் வந்து சோழ மகாதேவியினுடைய சிலையை வந்து அடுத்தவனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இன்னமும் அந்த சிலையை தேடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் வருத்தமான உண்மை. இன்னமும் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழில் வழிபாடு செய்கிறதுக்கு அரசாங்கம் அரசாணை பிறப்பித்தாலும் கோயிலில் போய் நம்ம வந்து தமிழில் வழிபாடு செய்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து நமக்கு பேச தான் தெரியுமே தவிர தமிழில் போய் அங்கே போய் மந்திரங்களை சாமிகிட்ட போய் உச்சரிக்க தெரியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மதுரை ஆதீனத்தின் மேலே என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் நேற்றைய தினம் ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. தமிழில் ஏன் வந்து இன்னமும் கோயிலில் பூசை நடக்க மாட்டேங்குது, தமிழில் மந்திரங்கள் இருக்கு, அதை ஏன் பயன்படுத்த மாட்டுறாங்க மக்கள் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் தமிழ்னு பேசினாலும் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்ட்ட மண்டி போட்டு வந்து சமஸ்கிருதத்தில் ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லி கேட்ட வார்த்தையில் திட்டி எங்களுக்கு அர்ச்சனை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் பெரிய அளவில் பெருமைப்படுறாங்க. அதுக்காக வந்து 100-200 ரூபாய் செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருப்பதி வரைக்கும் போய் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டிட்டு வர்றாங்க. ஆனால் தமிழில் பூசை செய்கிறது மூலியமாகவும் சாமியோட நேரடியாக தொடர்பு கொண்ட வரலாறு எல்லாமே நமக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மூலியமாக கிடச்சிருக்கு. அந்த தகவல்கள் எல்லாத்தையும் மக்கள் ஏன் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க, அதையும் செயல்படுத்த மாட்டாங்கங்கிற ஆதீனத்தினுடைய யதார்த்தமான கேள்வியை இங்கே பதார்த்தமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தமிழக கோயில்களில் கடக்கப்பட்ட சிலை வந்து அந்த அருங்காட்சியகம் அமெரிக்கா அருங்காட்சியகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுப்போங்கிற உறுதியும் கொடுத்துருக்காங்கங்கிற செய்தியோட அடுத்து, ஜனாதிபதியை அவமதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு மக்களவை காங்கிரஸ் தலைவர். அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதன் ரஞ்சன் சௌத்ரி. பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபர், நேற்றைய தினம் மனம் மறந்தி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. திரௌபதி முர்முவை வந்து நான் ரொம்ப விமர்சனம் பண்ணுறதுக்குரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஒன்றும் தவறாக அவங்களும் பேசலை. ஸோ ராஷ்ட்ரிய பவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ராஷ்டிரபத்னி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பதிவு செஞ்சுருக்காரு. இது வந்து திரௌபதி முர்முவை மட்டுமில்ல, ஜனாதிபதி பதவியவே அசிங்கப்படுத்தக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட ரொம்ப வந்து முகம் சொலிக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கார். பாஜகவினர் இதுக்கு பெரிய அளவில் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய விளைவு அப்படிங்கிறது சோனியா காந்தியை மக்களவையில் முற்றுகையிட்ட நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி ஸ்மிருதி இராணிக்கும் சோனியா காந்திக்கும் இடையில் நடந்த விவாதம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. மேடம், நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு ஸ்மிருதி இராணியும் கேட்க, சோனியா காந்தி தயவுசெய்து என்னை விட்டு வாங்கிட்டு விலகி போங்க, உங்கள்கிட்ட பேசவே நான் விரும்பலை அப்படின்னு சொன்ன விதம் அப்படிங்கிறது நேற்றைய தினம் பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அரசியலில் வந்து நேற்றைய தினம் நேற்று முளைத்த காலான் தான் ஸ்மிருதி இராணி. ஆனால் காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பாரம்பரிய அடையாளம்,
அப்படிப்பட்ட ஒரு சோனியா காந்தி அவங்களுடைய தலைவரை வந்து ஓனாய் கூட்டம் போல வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுத்த விதம் அப்படிங்கிறது, ஒரு வயதான சிங்கத்தை பார்த்து 10 ஓனாய்கள் ஒன்றாக சேர்ந்தால் வயதான சிங்கத்தையும் வேட்டையாடிட முடியும் எளிமையாக அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட, ஆதன் ரஞ்சன் சௌத்ரியினுடைய விஷயம் அப்படிங்கிறது மழைக்கால கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 23 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்காக பாஜக அரசு செய்யக்கூடிய நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படாமல்ல. குரங்கு அமைய பற்றிய பேச்சு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் குரங்கு அம்மை மூலியமாக எப்படியெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர் மட்டும் கிடையாது, நம்ம கேரளாலையும் சரி மேற்கு வங்கத்துலையும் சரி இப்படி இந்தியாவில் வந்து சில பேருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு குரங்கு அம்மை இருக்கிறதுனுடைய கண்டறியப்பட்டனுடைய விளைவு, குரங்கு அம்மையினுடைய தொற்றினுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக குழந்தைகளையும் தாக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, பாலுறவு மூலியமாகவும் இது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் குரங்கு அம்மையிலேருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழகத்தில் கொரோனாவோட ரேஷியோ அப்படிங்கிறது 2000 நெருங்கி தான் இருக்குது. ஸோ மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தோடு தொடர்ந்து வந்து பயணிக்கலாம். ஈரானில் நிலச்சரிவு உலக லெவலில் இருக்கக்கூடிய செய்தியில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது, ஈரானில் நடந்த நிலச்சரிவு அதில் 4 பேர் வந்து உயிரிழப்பு அப்படிங்கிறத தாண்டி அணு ஆயுதத்தை நாங்கள் மறுபடியும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு வடகொரிய அதிபர் மறுபடியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் கச்சா எண்ணெயை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரஷ்யா வெளியேறுவதற்கான முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. விண்வெளி நிலையத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து வந்து நாங்கள் சேட்டலைட்டை விட்டு என்ன பண்ண போகிறோம், நான் வாழக்கூடிய நாட்டில் நான் அதிபராக இருக்கேன் அதுக்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய உக்ரைனை வந்து அடித்து துரட்டணும், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலந்து ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே சோவியத் கூட்டமைப்புக்குள்ளே மறுபடியும் வரணும் அப்படின்னு புஷ் ஒரு புதிர் நினைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது 2036 வரைக்கும் அவர் வாழ்ந்துருவாரா, ஏன்னா 2036 வரைக்கும் நான் தான் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் அறிவிச்சிருக்காரு. அதை நோக்கி அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் அந்த இடத்துல இருந்தும் ரஷ்யா வெளியேறுவதற்கான முடிவு எடுத்திருக்கதாக சொல்லப்படுது. ஸோ வாழக்கூடிய இடத்துல நான் தான் ராஜா அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை ரஷ்ய அதிபர் புதின் வந்து நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியோட, 2 இந்தியர்கள் படுகொலைக்கு நியூயார்க்கில், அதாவது கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கு வந்து ஐநா பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவில் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள்ங்கிறது அமெரிக்காவில் அதிகரிச்சிருக்கு. கனடாவில் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி 3 பேர் வந்து துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்பட்டு மரணம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு புறம் வந்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துட்டு சிறந்த அடிமைகளாக இருந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே நான் இந்தியாக்கிட்ட அடிமையாக தான் இருந்தேன் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் காமன்வெல்த் அப்படிங்கிற கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த விளையாட்டுப் போட்டியில் யாருக்கு பதக்கம், சிறந்த அடிமைகளுக்கான பதக்கம் வந்து யாருக்கு அப்படிங்கிற அளவில் அந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிறதா நம்ம செய்தியை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்படி உள்ளூரிலிருந்து உலக செய்திகளை தாண்டி விளையாட்டு செய்திகளையும் கடந்து தொடர்ந்து தினந்தோறும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.